அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. மதுரையில் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய வாகனத்தை வழிமறித்து இடைமறித்து அவர் மீது ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்தி இருக்கிறது பாஜகவின் ஒரு கூட்டம். ஒரு ஒரு அமைச்சர், ஒரு நிதியமைச்சர் அவர் வாகனத்தை வழிமறித்து செருப்பு வீசி அவர் வாகனத்துக்கு முன்னாடி நின்று இடைமறித்து அவருக்கு அவருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது பாஜக. ஊருக்கெல்லாம் நியாயம் பேசுவானுங்க, ஊருக்கெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. பாஜகவினுடைய இதை தொண்டர்கள் சொல்றதா இல்ல ரவுடிகள்னு சொல்றதா, குண்டர்கள் சொல்றதா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ராணுவ வீரர் ஒருவர், மதுரையைச் சேர்ந்தவர் லக்ஷ்மண், அவர் வந்து நாட்டை பாதுகாக்கும் அந்த போர்ல தன்னுடைய உயிரே தியாகம் செய்ய வந்து துணிந்த ஒருவர். அவருக்கு முதல்ல நாம வந்து நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்துவோம். அந்த லக்ஷ்மணனுடைய உடல் வந்து எங்க வருது, மதுரை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. விமான நிலையத்துல அவருடைய உடலுக்கு, அவர் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், விமான நிலையத்துல வந்து அவருக்கு அரசு தரப்பில் மரியாதை செலுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு கட்சிகளும் அவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்துவார்கள். அப்போ அரசு தரப்புல மரியாதை செலுத்தணும் அப்படிங்கும் போது, அரசு தரப்பில் இருந்து மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அரசினுடைய தமிழக அரசினுடைய மிக மூத்த முன்னணி அமைச்சர், நிதியமைச்சர், நிதி அமைச்சகத்துடைய பொறுப்பை கொண்டு கொண்டிருப்பவர்கள் முறையில் அரசின் சார்பில் மரியாதை செய்வதற்காக அங்கே யார் போறார், பிடிஆர் பழனிவேல் சொல்கிறார். ஒரு புரோட்டோகால் இருக்குது, இந்த புரோட்டோகால் படிதான் எதுவுமே நடக்கணும். அப்போ அமைச்சர் மரியாதை செலுத்துவதற்கு முன்பாகவே அங்கே இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த சிலர் போய் அங்க அவர்கள் அதற்கான நிகழ்வில் அமைச்சர்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அங்க போய் நிக்கின்ற பொழுது ஒரு புரோட்டோகால் இருக்குது. அரசு தரப்புல தான் முதல்ல ஒரு ராணுவ வீரருடைய மரியாதை என்பது முதல்ல அரசு தரப்புல படிச்சிருக்கணும், மண்டையில கொஞ்சமாவது அறிவு இருக்கும். எல்லையில ராணுவ வீரர்கள் இறந்தார்கள், டெல்லியில அவருடைய உடல்களுக்கு வந்து இப்ப இங்க நம்ம வேண்டாம், எதுக்கு நம்மளுடைய ராணுவ தலைமை தளபதி ஹெலிகாப்டர் விபத்துல மரணம் அடைந்தார். டெல்லியில் அவருக்கு வந்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது, அஞ்சலி செலுத்தப்பட்டது அவருடைய உடலுக்கு. சோனியா காந்தி, மன்மோகன் சிங் எல்லாரும் தான் இருந்தாங்க. நான் முதல்ல போறேன், நான் விட்டுற மாட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் போவார், இது ஒரு புரோட்டோகால். அப்ப இது வந்து அனுமதிக்கலன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து அங்க பிரச்சனை பண்றாங்க, சச்சரவை ஏற்படுத்தியதாக செய்தி குறிப்பு, நக்கீரன் செய்தி குறிப்பு. இப்ப இதை தாண்டி இவர்களுக்கு வேற சில காரணம் இருக்குது, அதைத்தான் நம்ம உடச்சு பேச போறேன். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, அமைச்சர் அந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார், அவருடைய வாகனத்தை வழிமறித்து பாரத் மாதா கி ஜெய் சொல்லி, நான் அடிக்கடி சொல்லுவேன், அது சொன்னா போதும் உங்களுக்கு விலவாசி குறைஞ்சிடும், கவலை இல்லை, அப்படி ஒரு கோஷத்தை போட்டுட்டு அவர் கார் மேல செருப்பி வீசிட்டாங்க. நீங்க முதல்ல அந்த காட்சியை பாருங்க, அதன் பிறகு இது வெறும் இந்த காரணத்துக்காக இல்லை, இவர்கள் ஏன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை குறிவைக்கிறார்கள், கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்கு இவர்கள் துணிந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான பின்னணி காரணம் ஒன்னு இருக்குது, அதை நான் சொல்றேன். நீங்க முதல்ல அந்த காட்சிகளை பாருங்க. ஒரு நீதியமைச்சரை வழிமறுத்தி, இதுக்கு காரணம் இது அல்ல, எது இவங்க சொல்ற இந்த அதல்ல, இது காரணம் என்னன்னா, அவர் அமெரிக்காவில் படிச்சவர், அமெரிக்காவில் மிகப்பெரிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். இவங்க வந்து இந்த வாயிலேயே நல்ல உளுந்த வடா சுட்டு சுட்டு விற்பாங்க தெரியுமா, அவர்கிட்ட அந்த வடையை சுட முடியாது, புளிச்சு 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 நட்டிப்பாரு. ஆமா, நான் அண்ணாமலை கிட்ட கூட ஒரு சவால் விட்டுருந்தேன், தமிழக அமைச்சர்களுக்கு ஆங்கிலத்திலேயே பேச தெரியவதில்லை, பிடிஆர் பழனிவேல் ஒரு அரை மணி நேரம் நீங்க பேசி வந்துருவீங்களான்னு கேட்டிருந்தேன். ஆங்கிலத்தில் அவரோடு உரையாற்றுங்கள், நிதி குறித்து, இந்திய நிதிநிலை குறித்து, உலக நிதிநிலை குறித்து, தமிழகத்தினுடைய நிதிநிலை குறித்து பிடிஆர் பழனிவேல்தாரதனோடு உங்களால உரையாற்றுவதற்கான தெம்பு திராணி தைரியம் உங்களுக்கு இருக்குதா, துணிவு இருக்குதா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அப்போ அவரு தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையையும் இந்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, ஒன்றிய அரசு எங்கெல்லாம் தமிழகத்தை நிதி மேலாண்மையில் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அக்கு வேறு ஆணி வேற புள்ளி விவரங்களோடு எடுத்து போட்டு 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 போட்டுன்னு போடுறாரு. இவங்க வாயில வட சுட்டு ஏமாத்த முடியாம தவிச்சாங்க.
இப்ப இதுக்கு முன்னாடி கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4.5 ஆண்டு காலம் அதற்கு முன்பு இருந்த காலத்துல இப்படி வந்து ஆதாரப்பூர்வமா டம்முன்னு எடுத்து அடிக்கிற ஆட்கள் யாரும் இல்ல. அப்ப இவங்க சொன்ன வாயில சுட்ட வடையெல்லாம் சுட சுட என்னாச்சு, விற்பனையாச்சு. இப்ப பிடிஆர் பழனிசாமி வந்த பிறகு அவர் டைரக்டா அடிக்கிறாரு. அப்ப இவங்களால தாங்க முடியல. இப்போ சமீபத்துல பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தொடர்பாக வந்த சர்ச்சையில கூட பாத்தீங்கன்னா, ஒரு முறை கூட திமுக அரசு ஒரு முறை கூட வரிய ஒத்த பைசா ஏத்தினது இல்லை, ஒத்த பைசா சிங்கிள் பைசா 1 ரூபாய் கூட இல்ல, ஒத்த பைசா ஏற்றியது இல்லை. இதுக்கு முன்பும் சரி இப்பவும் சரி. இப்ப கடைசியா ஆட்சியில இருந்து எடப்பாடி பழனிசாமி 5 ரூபாய் ஏத்திட்டு போனாரு, ஆனால் இந்த அரசு வந்த பிறகு 3 ரூபாய் குறைக்கத்தான் செஞ்சது. ஆனால் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் என்ன கேட்டார், நீங்க குறை உங்க நாட்டுல, உங்க நாட்டுலங்க ஏங்க உங்க நாட்டுலங்க நிர்மலா சீதாராமன் அவர் சொல்லலாம், இதே நம்ம சொன்னா பிரிவினைவாதமாயிருவோம், உங்க நாடு தமிழ்நாடு அப்படின்னாரு. இதை நம்ம சொல்லிட்டோம்னா பிரிவினை வேலை செய்வோம். நிர்மலா சீதாராமன் சொன்னார், சொல்லிவிட்டு சொன்னார், நீங்கள் குறைப்பேன் என்று சொன்னீர்களே ஏன் குறைக்கவில்லைன்னு கேள்வி எழுப்பார். அப்ப பிடிஆர் பழனிசாமி சொன்னாரு, நாங்க குறைச்சிட்டோங்க, நாங்க ஒரு முறை கூட கூட்டல. யாரு அவர், திமுக சொன்னார், திமுக அரசு ஒரு முறை கூட வரியை உயர்த்தாத திமுக அரசு பெட்ரோலுக்கு வரியை குறைத்து விட்டது, டீசலுக்கும் வரி குறைஞ்சிருக்குன்னு அடிச்சாரு. யாருமே எதிர்பார்க்கல. நாங்க டீசலுக்கு எப்பங்க வரி குறைஞ்சது அப்படின்னு அவர் சொன்னாரு, நீங்க டீசலுக்கு வரி குறைச்சீங்கல்ல, அது உங்க வரி மட்டுமல்ல மாநில அரசுக்கும் சேர்த்து நீங்க குறைச்சிட்டீங்க. யாரு, மாநில அரசுக்கு வர வேண்டிய பைசா இருக்குல்ல அந்த வரியில, மாநில அரசுக்கும் பங்கு உண்டு மத்திய அரசுக்கும் பங்கு உண்டு. இவங்க இத்தனை பர்சன்டேஜ் குறைக்கிறாங்கன்னா அதுல மாநில அரசுக்கு இத்தனை பர்சன்டேஜ் போயிடுது. அப்ப அவர் அந்த கணக்கு சொன்னாரு, 1 ரூபாய் 33 காசு சம்திங், நீ அது எங்களுக்கு குறைஞ்சிருச்சு, நீங்க குறைக்கின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கும் குறைஞ்சிருக்குது, அப்புறம் நீங்க குறைக்கலன்னு எப்படி சொல்லுவீங்க, நாங்க குறைக்க சொன்னது எதை, நீங்க உங்களுக்கு மட்டும் மாநில அரசுக்கு எந்த பங்கீடும் செய்யாமல் உங்களுக்கு மட்டும் மதிப்பு கூட்டு வரியாக நீங்கள் உயர்த்தி கொண்டீர்களே 7 முறைக்கு மேல, அதுல குறைக்க சொன்னோம், நீங்க ஏத்துனது உங்களுக்கு, இறக்கும் போது எங்களுக்கு சேர்த்து இறக்கிட்டீங்கன்னு எல்லாத்தையும் ஆதாரத்தோட வச்ச உடனே மாட்டிக்கொண்டார்கள். வசம்மா என்ன பதில் பேசுறதுன்னு தெரியல. நான் இப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு தயவு செய்து மன்னிக்கணும். கொஞ்சம் கூட அறிவின்றி முட்டாள்தனமாக ஒரு வாதத்தை வைத்து பல முறை அவர்கிட்ட மொக்க வாங்கியிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஈவன் மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட. நீங்க போக்குவரத்து ஊழியர்களுடைய இந்த தொழிலாளர்களுடைய பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஏன் இதுல போடல அப்படின்னு ஒண்ணு கேட்டாரு. அவர் அதுக்கும் பதில் சொன்னாரு, அந்த நிதியத்துல யாரும் முதலீடே செய்ய மாட்டாங்க, எந்த மாநிலத்தையும் செஞ்சது இல்ல, இது கூட தெரியாமல் ஏன் அண்ணாமலை உலகி ஆடணும்னு அண்ணாமலை சைலண்ட் ஆகிட்டு போயிடுவார். அவர் எதையா உளறி பார்ப்பாரு, ஆதாரங்களோடு அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ஓடிடுவார். இப்படி எல்லாவற்றையும் பிடிஆர் பழனிசாமி ஆதாரங்களோடு எக்ஸ்போஸ் பண்ண இவங்களுக்கு ஏற்பட்ட கோபம் விரக்தி இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கு அவர் மீது பழவெறி தாக்குதல் நடத்த துணிந்திருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டுல இவர்களை ஆதாரங்களோடு யாரெல்லாம் தோலுரிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இவர்கள் இன்றைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு நான் கேட்கிறேன். வெறும் 1.5% 2% ஓட்டு இருக்கும் போதே இவர்கள் சட்டம் ஒழுங்கை இவ்வளவு சீரழிக்கிறார்கள், இத்தனை தூரம் போய் இவங்க ரவுடித்தனம் பண்றாங்கன்னா, இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், இவங்க ஆட்சியில 4 ஆண்டு காலத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய குஜராத் போன்ற மாநிலங்களில் இவர்களுடைய கருத்தியலை இவர்களுடைய சித்தாந்தத்தை விமர்சிப்பவர்களின் நிலை என்னன்னு நீங்க யோசிச்சுப்பாங்க. அந்த நிலைமைதான் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்கு திட்டமிட்டு சதி செய்கிறார்கள். இப்படி இப்போ அமைச்சர் அமைதியா இருப்பாரு, அமைச்சர் என்ன சொல்வாரு, அமைதியா இருக்க சட்டம் தன் கடமையை செய்யும், முதலமைச்சரும் அதான் சொல்லுவாரு. ஆனா கட்சிக்காரன் சும்மா இருப்பானா, அவங்க என்ன செய்வாங்க, எங்க கட்சி தலைவர் மீதான தாக்குதல் நடத்தினா அவனா 2 பேர் போய் திருப்பி அடிச்சிட்டான்னு வைங்க, அப்ப என்ன ஆகும், அவன் திருப்பி இவன் அடிப்பான், இவன் போச்சா, பரஸ்பரம் சண்டை தகராறு. இப்படித்தானே நீங்க எல்லா மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிச்சிருக்கிறீங்க, இப்படித்தானே எல்லா மாநிலங்களிலும் போய் சண்டை இழுத்துருக்கிறீங்க, சண்டையை இழுத்து அந்த சண்டையின் மூலமாக மிகப்பெரிய கலவரங்களை நடத்தி அந்த கலவரங்களின் மீது நின்றுதான் நீங்க பல மாநிலங்கள் ஆட்சி பிடிச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டிலையும் நீங்க அதுக்கு திட்டம் போடுறீங்களா, என்னது இது. இன்றைக்கு பிடிஆர் பழனிசாமியினுடைய காரை வழிமறித்து தாக்க வேண்டிய அவசியம் என்ன, செருப்பு வீச வேண்டிய அவசியம் என்ன, அண்ணாமலை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் கேட்பீங்களா, நீங்க எங்கேயோ ஒரு மூலையில யாருமே தெரியாது, அவர் கட்சியில என்ன பொறுப்புல கூட இல்லையா இருப்பாருன்னு தெரியாது, அவர் ஒரு சாதாரண கட்சி தொண்டரா இருப்பாரு, அந்த கட்சி தொண்டர் எங்கேயோ ஒரு பரோட்டா கடையில போய் தகராறு பண்ணிட்டான்னா அதுக்கு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, பிரியாணி கடையில போய் எவனாவது சண்டை போடுவான், அவன் ஒன்னு விட்ட சித்தப்பா வீட்டுல பொண்ணு கட்டின ஒருத்தனுடைய தூரத்து சொல்லக்காரன் திமுக காரனா இருப்பான்,
அதற்கு ஸ்டாலின் மன்னிப்பு சொன்னீங்கல்ல, சொன்னாங்க வாயெல்லாம் இப்ப எங்க போச்சு? நேரடியாக ஒரு அமைச்சர் மீது பாஜகவினர் பகிரங்கமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எது ரவுடித்தனம்? இப்ப அண்ணாமலை மன்னிப்பு கேட்பாரா இல்ல அமித்ஷா வந்து கேட்பாரா? அப்ப இந்த ரவுடித்தனத்துடைய உச்சங்களை தமிழ்நாட்டில் இவர்கள் கட்டவிழ்த்து தொடங்கி விட்டார்கள். இது பேராபத்து. இதெல்லாம் வந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் சட்ட ரீதியாக நான் சொல்றேன். சட்ட ரீதியாக இவர்கள் அத்தனை பேரும் வேரோடு களையப்பட வேண்டியவர்கள். சட்ட ரீதியாக நான் திருப்பி சொல்றேன், சட்ட ரீதியாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு இவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக தண்டிக்கப்பட வேண்டும். அமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்னங்க இது? அப்புறம் சாமானிய மக்கள் நாளைக்கு எப்படி இவங்களை ஏற்று கேள்வி கேட்பாங்க? அப்புறம் இதோட முக்கியமான இன்னொரு பின்னணி இதுல இருக்குதுங்க, அது ரொம்ப முக்கியம். சமீபத்துல ஏன்னா இவங்க பயந்து போய், நான் சொல்றேன் பயந்து போய், இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, குறிப்பா அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிர்வாகத்துக்கு எதிராக நியாயங்களை கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா ஹாஸ்டல் என்ன, கல்லூரி நிர்வாகம் டக்குன்னு என்ன பண்ணா, ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்கொள்ள முடியல அப்படின்னா உடனே கல்லூரி நிர்வாகம் வந்து டக்குன்னு கல்லூரி முதலே முடிச்சிடும், விடுமுறை விட்டுருவாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, நாடாளுமன்றத்தை முன்னதாகவே முடித்து விட்டாங்க. எந்த யாருக்கும் சொல்லாம, ஏன்னா குறிப்பா திமுக உள்ளிட்ட கட்சிகள், திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஓரணியில் திரண்டு நாடாளுமன்றத்துல விலைவாசி உயர்வுக்கு எதிராக கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள், கடும் போராட்டங்களை நடத்தினார்கள், கடுமையா கேள்வி கேட்டாங்க. நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர், தூத்துக்குடி மக்களவையினுடைய உறுப்பினர் திருமிகு கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற மக்களவையில் மரியாதைக்குரிய நீதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை நோக்கி தன்னுடைய கேள்வி என்ன சொல்றாரு, கேள்வி கணைகளால் துளைத்தார். இப்ப அங்க வந்து அந்த நடந்த பரஸ்பரம் வார் உங்களுக்கு தெரியும், யார்கிட்ட கதை விட்டு ஏமாத்துறீங்கன்னு கேட்டார். ஒவ்வொருத்தர் மீதும் பாய ஆரம்பிச்சாங்க இவங்க. திருச்சி சிவா தன்னுடைய சாதுரியத்தால், தன்னுடைய புத்தி கூர்மையால் சுத்தி சுத்தி அடிச்சாரு, தன்னுடைய வாத திறமையால். இடதுசாரிகள் எல்லோரும் எழுப்பிய கேள்வி திருமாவளவன். இப்ப என்ன நடந்துன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஏற்படுத்திய ஆத்திரம் நாடாளுமன்றத்துல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை இவர்கள் கேள்விகளால் துளைத்தது. அப்ப என்ன நினைக்கிறாங்க இவங்களுக்கு, இதெல்லாம் வந்து இங்க என்ன நிதியமைச்சர் வந்து என்ன செய்யறாரு, ட்வீட் போடுறாரு. நிதியமைச்சர் வந்து இதெல்லாம் வந்து இன்டெப்தா நம்ம எங்கெல்லாம் ஏமாத்துறோமோ அதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துறாரு. அவங்க நம்மளை வந்து என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்டு கிளிகிளி கிளிக்கிறாங்க. அந்த ஆத்திரம், அந்த கோபம், அதுதான் இது இன்னைக்கு நிதியமைச்சர் மீதான இந்த தாக்குதல். தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வந்து இதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து அத்தனை தலைவர்களிடமிருந்தும் வேகமாக வந்து கண்டன அறிக்கைகள் வந்திருக்கணும். எத்தனை பேர் கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க, எத்தனை, நான் சொல்றது எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ பாஜகவோ. அப்ப இது சேட்டை. இது நீங்க வந்து திருப்பி சொல்றேன், இது உத்தரப்பிரதேசம் அல்ல, குஜராத் அல்ல, தமிழ்நாடு. இது வந்து சந்திரலேகா முகத்துல ஆசிட் எடுத்ததையும் தமிழ்நாடு பார்த்திருக்கிறது, ஆடிட்டர் ஓட விட்டு அடிச்சதையும் தமிழ்நாடு பார்த்திருக்குது. அதையெல்லாம் தாண்டியே தமிழ்நாடு என்ன செஞ்சிருக்குது, நின்று போராடி இருக்கிறது. நீங்கெல்லாம் இங்க வந்துட்டு உங்களுடைய இந்த ரவுடித்தன அரசியலை தமிழகத்தில் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது கடுமையான எதிர் விளைவுகளை, எதிர்வினைகளை ஏற்படுத்தும். அது அப்புறம் நீங்க எதிர்கொள்வதில் நீங்க ரொம்ப சிரமப்படுவீங்க. நான் திருப்பி சொல்றேன், சட்ட ரீதியாகவே கடும் எதிர் விளைவுகளையும் எதிர்வினைகளும் ஏற்படுத்தும். ஆனா உங்க சேட்டையெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. பாரத் மாதா கி ஜே அதெல்லாம் வந்து எங்க சொல்லணும், கொடியேற்ற அன்னைக்கு தேசிய கொடி முன்னாடி நின்று சொல்லுங்க. செருப்பு வீசிட்டு பாரத் மாதா கி ஜே சொல்லுவீங்களாடா? யார் அவமானப்படுத்துறீங்க? அமைச்சருடைய கார் தானே இது. அரசியல் சாசன சட்டத்தின்படி பதவியேற்றுக் கொண்டவர் தானே, தேசிய கொடி கட்டியிருக்கும்ல, நீங்க யார் அவமானப்படுத்துறீங்க? இது வந்து மிகுந்த அநாகரிகமான செயல், வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசு இந்த விவகாரத்தில் மிக விரைவாக குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இந்த அமைச்சரின் மீதான இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலகணும். ஆமா, ஏன் அப்புறம் நீங்க எல்லாத்துக்கும் முதலமைச்சர் பதவி விலகணும்னு கேட்பீங்க? எங்கேயோ ஒன்றிய செயலாளர் கூட இருக்க மாட்டாரு, எங்கேயோ ஒன்றியத்துல கிளைக்கழகத்துல உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு திமுக காரர் போய் பிரச்சனை பண்ணிட்டாருன்னா அதுக்கு வந்து இறந்து போன பேரறிஞர் அண்ணாவிலிருந்து கலைஞர் வரைக்கும் உயிரோட வந்து மன்னிப்பு கேட்கணும்னா சொன்னீங்கல்ல,
எங்கேயோ ஒரு இடதுசாரி தோழர் ஏதோ ஒரு கோபத்துல எதையாவது சொல்லிட்டாதான் மாவோவும் கார்ல் மார்க்ஸும் வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற அளவுக்கு எல்லாம் பேசினீங்கல்ல. விடுதலை சிறுத்தைகள்ல எங்கேயோ ஒருவர் யாரோ ஒருத்தர் கோபத்துல தனிப்பட்ட முறையில தாக்கிட்டாருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே நீங்க கடுமையா சாடுவீங்கல்ல. திருமாவளவனையும் வந்து நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க, திருமாவளவன் வந்து உங்ககிட்ட சாரி சொல்லணும் வருத்தம் தெரிவிக்கணுங்கிற அளவுக்கு பேசுவீங்களே. இப்ப நேரடியா உங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் பொது வெளியில் அனைவரும் பார்க்க ஒரு அமைச்சர் மீது தாக்கு நடத்தியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பதவிவிலகல். ஏன்னா நீங்க தான் பொறுப்பு இல்லாமல் உங்க கட்சிக்காரங்களை எப்படி ட்ரைன் பண்ணிக்கங்க, எப்படி ஆக்கி இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருந்திருக்கிறது, ஆனா இப்படி இல்லை. மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இங்கே மாநில தலைவராக இருந்திருக்கிறார், இப்படி நடந்தது இல்ல. அண்ணாச்சி பொன்னார் இங்கே இருந்திருக்கிறார், இப்படி நடந்தது இல்ல. ஐயா இளகணேசன் அவர்கள் இங்கே இருந்திருக்கிறார், இப்படி நடந்தது இல்ல. இன்னும் பல மாநில தலைவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள், அவர்கள் இருந்த பொழுதெல்லாம் இப்படி நடந்ததில்லை. அண்ணாமலை இருக்கின்ற பொழுது மட்டும் இப்படி நடக்கினா ஏன், இது சரியில்லை. தம்பி அண்ணாமலை அவர்கள், உங்கள் கட்சியினருக்கு நல்ல புத்திய சொல்லுங்க, ஒழுங்கா வழி நடத்துங்கள், சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அரசு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நிறைவேற்றுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.